அஸ்ஸலாமலைக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையில் ரொம்ப அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கான். நம்மளுக்காக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேச்சை கேட்குறது பெரிய விஷயம். ஆண்கள் மனசுக்குள்ளே திக்கர் செய்கிறாங்க, அதனால் சத்தம் வரல. பெண்கள் கொஞ்சம் கைஃபியத்தில் அதிகமாக திக்கர் செய்கிறாங்க போல இருக்குது. உங்களுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டு பெரியார்கள் வந்திருக்காங்க. அதை பயன்படுத்த அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் அலா குல்லி நிஅமா. சீதேவியெல்லாம் வந்து பேசுகிறது நம்மளோட ஈடேற்றத்துக்கு தான், அதை பயன்படுத்துவோம். குறிப்பாக ஒரு விஷயம், யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சரியானவங்களை பயன்படுத்த கிருபை செய்வாயாக. இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், அல்லாஹ் பயன்படுத்த கிருபை செய்வானாக. بسم الله الرحمن الرحيم وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم مُبَّرُمْ بِلَا آنْمِيهِ رَوْجَا அஜ்மீர் ஹாஜா கரீபே நவாஸ் குத்துபுல் ஹிந்த் ஹவாஜா முயீனுத்தின் ஜிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 20வது ஆண்டு சந்தூரி பெருவிழா, மதரசத்துல் வஜஹத்துல் ரஹ்மானியா அரபிக் கல்லூரியின் 3வது ஆண்டு நிறைவு விழா, புனித ரமலான் வரவேற்பு விழா ஆகிய இந்த 30 விழாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த சையதுமார்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வெற்றிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இறப்பைகள் காலியாகிவிட்டன, ஆகவே இருக்கைகளும் காலியாகிவிட்டன. பசி என்று வருகின்ற போது பசிக்கு தகுந்தவாறு உணவு கொடுக்கணும். வயிற்றுக்கு உணவு வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற போது செவிக்கு உணவு கொடுங்கள் என்றால் அது சிரமமான ஒன்று தான். ஆனால் நம் மக்கள் உணவுக்கென்று ஒரு முக்கியத்துவம் வழங்குவார்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்களாக்கா உணவு சம்பந்தமாகவே கவலைகள், சுற்றி சுற்றி உணவு சம்பந்தப்பட்ட கவலைகளாகவே இருக்கிறது. சில பேருக்கு கவலை சாப்பிட உணவில்லையே, இன்னும் சில பேருக்கு கவலை உணவிருந்தும் சாப்பிட முடியலையே, இன்னும் சில பேருக்கு கவலை சாப்பிட்ட உணவு செரிக்கலையே. இப்படி கவலைகள் உணவு சம்பந்தமாக ரமலான் வருகிறது. ஆன்மீகத்திலே பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல் என்பார்கள். மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர் பதவி அடைந்தார்கள் இந்த 3 குணங்களின் மூலமாக. இந்த 3 பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர் உயர் பதவியை அடைவார் என்பதை இந்த 3 வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை கூட்டினாலே கிடைத்துவிடும். பசித்திருத்தல், இந்த வார்த்தையின் முதல் எழுத்து பா. தனித்திருத்தல், இந்த வார்த்தையின் முதலாவது எழுத்து தா. விழித்திருத்தல், அந்த வார்த்தையின் முதல் எழுத்து வி. இந்த 3ஐயும் கூட்டுங்கள் பதவி. 3 பண்புகள் இருந்தால் பதவி கிடைக்கும் என்பதை அவைகள் சுட்டி காட்டுகின்றன. ஆனால் நாமெல்லாம் நோம்புடைய காலத்திலே கூட நிறையத்தான் சாப்பிட்றோம். சஹருக்கு நிறைய சாப்பிடுவோம், நோம்பு திறந்ததுக்கு பின்னாலேயும் நிறைய சாப்பிடுவோம். சஹருக்கு நிறைய சாப்பிட்றாரு ஒரு ஆள், ஏன்பா உழவு சாப்பிட்ற, பகல்லாம் பட்டினி கிடக்க போகிறேன்ல, அதனால தான். சரி, நோம்பு திறந்ததுக்கு பிறகு ஏன் உழவு சாப்பிட்ற, பகல்லாம் பட்டினி கிடந்தேன்ல, அதனால தான். ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு,
ஒரு பேஷண்ட் டாக்டர் சொன்னார் இந்த பாருங்க இனிமே நீங்க ரெண்டு சப்பாத்தி ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடணும் அப்படின்றாரு இவர் சொன்னாரு சரி டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் டாக்டர் ஆனால் ஒன்று டாக்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல ரெண்டு சப்பாத்தி ஒரு வாழைப்பழம் அது சாப்பாட்டுக்கு முன்னாலையா சாப்பாட்டுக்கு பின்னாலையா அப்படின்றாரு இவர் ஏதோ மருந்து சாப்பிட்றேன்னு நினச்சிக்கிட்டு இவர் இதையே மருந்துன்னு சொன்னால் அவருடைய சாப்பாட்டு அளவு எப்படி இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கிறனா அஜ்மீர் ஹவாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 90 லட்சம் மனிதர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்தார்கள் இதை ஏதோ அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்பதல்ல வரலாற்று ஆசிரியர் ஆர்நாடு சொல்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் கிடையாது ஆனாலும் உண்மையை சொல்லுகிறார் இன்றைக்கு இந்தியாவிலே ஏறத்தாழ 20 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமே அஜ்மீர் ஹவாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் 1902 ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம் இந்திய வைசராய் கரிசன் பிரபு அஜ்மீர் தர்கா ஷரீஃபுக்கு செல்கிறார் அங்கு மக்களையெல்லாம் பார்க்கிறார் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை பாகுபாடும் இல்லை மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து மக்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒற்றுமையின் அடையாள சின்னமாக இது இருக்கிறது என்று வியந்து போய் அந்த தர்காவினுடைய குறிப்பேட்டிலே எழுதினார் ஜாதி மத பேதமின்றி மிகப்பெரிய பேராட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எழுதி வைத்து விட்டு வந்தார் அஜ்மீர் ஹவாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கிய அறிவுரைகள் பல உண்டு அவற்றில் ஒன்று என்ன தெரியுமா ஓடுகின்ற நதியின் ஆர்ப்பாட்டமெல்லாம் கடலிலே கலக்கின்ற வரைக்குத்தான் கடலிலே கலந்து விட்டால் அமைதியாகி விடுகிறது சில பேர் இருக்கிறார்கள் ஆட்டம் போட்டு கொண்டிருப்பார்கள் இவர்களெல்லாம் அரைகுறைகள் ஞானத்திலே முழுமை அடைந்து விட்டால் மௌனமாகி விடுவார்கள் மௌனமும் ஒரு மொழிதான் என்று மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மௌனமும் மொழியா ஆ மொழிதான் அரபியிலே பேசினால் அரபி மொழி என்போம் ஆங்கிலத்திலே பேசினால் ஆங்கில மொழி என்போம் உருதுவிலே பேசினால் உருது மொழி என்போம் ஒருவன் மௌனமாக இருந்தால் அதுவும் மொழிதான் அது இறைவனின் மொழி என்கிறார்கள் மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌனம் என்பது ஞானத்தின் அடையாளம் அதைத்தான் அஜ்மீர் ஹவாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஓடுகின்ற நதியின் ஆர்ப்பாட்டமெல்லாம் கடலிலே கலக்கின்ற வரை கடலிலே கலந்து விட்டால் மௌனமாகி விடுகிறது குறை குடம் கூத்தாடும் நிறை குடம் தழும்பாது அதனால்தான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்க்க கேட்கப்பட்டது மனில் முஹிப்பு வ மனில் மஹபூப் இறைவனை நேசிப்பவர் யார் இறைவனால் நேசிக்கப்படுபவர் யார் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள் பதிலுக்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கம் இறைவன் குர்ஆனிலே சொன்னால் ஃபத்குருனி அது குறுக்கும் என்னை நீங்கள் நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்தால் அல்லாஹ் நம்மை திக்ரு செய்கிறான் இந்த செய்தியின் அடிப்படையிலே தான் மெய்நிலை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பதிலும் அமைந்திருந்தது என்ன தெரியுமா எப்பொழுது இறைவனை நீ திக்ர் செய்கிறாயோ அப்பொழுது நீ முஹிப்பாக இருக்கிறாய் இறைவன் எப்பொழுது உன்னை திக்ர் செய்கிறானோ அப்பொழுது நீ மஹ்பூபாக இருக்கிறாய் எல்லாம் அல்ல இறைவன் நமது எல்லோரையும் மஹ்பூபுகளாக ஆக்கியருள்வானாக ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து وشاهدين